ஒரு கிராமத்தில் ராமையான ஒரு வியாபாரி இருந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய செல்வந்தராகவும் இருந்திருக்காரு. அவருடைய வீட்டில் சோமு என்பவர் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்துருக்காரு. அன்பு என்பவர் தோட்டக்காரராக வேலை செஞ்சிருக்காரு. ஆனால் சோமுக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாகவே இருந்திருக்கு. எவ்வளவு வேலைப்பா! ஆனால் அன்புக்கு அறிவு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் அன்புக்கு அவருடைய தகுதிக்கேற்ற மாதிரி கரெக்டான வேலை அமையவே இல்லை. இங்கே தோட்ட வேலை கிடைச்சதுனால அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சோமு எப்போவுமே தான் வேலை செய்கிற இடங்களில் தனக்கு தெரியாத வேலைகளை அந்த வேலையை செய்ய தெரிஞ்சவங்க மூலமாக வேலையை செய்து முடிச்சுட்டு அதற்கான பெயரையும் புகழையும் சோமு வாங்கிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. ஒரு நாள் ராமையா சோமுக்கிட்ட அந்த வருஷத்தோட எல்லா கணக்கு வழக்குகளையும் சரிபார்த்து கொண்டு வருமாறு சொல்லியிருக்காரு. என்னடா இது, திடீர்னு ஒரு வருஷ கணக்கையும் கேட்குறாரு! இதை எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியலையே. பார்ப்போம், எப்படி முடிக்கிறேன்னு பார்ப்போம். அதான் அன்புக்கு எல்லாம் தெரியுமே, அவனை வச்சு இந்த வேலையை முடிச்சுக்கலாம். ஏ அன்பு, இங்கே வாப்பா, சொல்லு சோமு, என்ன விஷயம்? ஏ இங்கே பாருப்பா, ஒரு வருஷ கணக்கு பார்க்க சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு இந்த கணக்கு பார்க்குறது அவ்வளோ கஷ்டம். நீ தான் கணக்கில் புளியாச்சே, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அதுக்கு என்னப்பா, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இப்படியே சோமு எல்லா வேலையையும் அன்புக்கிட்ட கேட்டு செய்து முடிச்சுட்டு அதற்கான புகழை ராமையா கிட்டேருந்து வாங்கிட்டே இருந்திருக்காரு. அன்புக்கும் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம் கிடச்சிருக்கு. ஒரு நாள் அன்பும் சோமும் வெளியே இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது ராமையா அங்கே வந்திருக்காரு. அப்போது ராமையா போன மாதம் கணக்கு விவரத்தை கேட்க அங்கே வந்திருக்காரு. சோமுவும் அந்த கணக்கு சொல்லும்போது ரொம்ப திணறியிருக்கான். ஐயோ ஐயா, இது எப்படின்னு தெரியல, அது இந்த விவரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே ராமையா, என்ன சோமு, இவ்வளோ நாள் நீ தான் எல்லா கணக்கையும் பார்த்துட்ருந்த, இப்போ ஏன் இப்படி திணற, கரெக்டாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சோமுக்கு அதை கரெக்டாக சொல்லவே தெரியல. உடனே அன்பு அந்த கணக்கு விவரங்களை கரெக்டாக முதல்லருந்து கடைசி வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாரு. இதை கேட்ட ராமையாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு. அது எப்படி, இவ்வளோ நாள் சோமு தான் எல்லா விவரத்தையும் பார்த்து சொல்லியிருக்கான், இப்போ மட்டும் எப்படி சோமுவால் சொல்ல முடியல அப்படின்னு கேட்கும்போது சோமு நல்லா மாட்டிக்கிட்டான். இங்கே பாருங்கய்யா, நான் எல்லா விவரத்தையும் பார்க்கலை, எனக்கு இந்த விவரங்களை சரியாக பார்க்குறதுக்கு சொல்லி தந்தது அன்புதாயா அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட ராமையா, இங்கே பாரு சோமு, உனக்கு ஒரு விஷயம் தெரியலனா அது தெரியலன்னு சொல், ஆனால் தெரியும்னு சொல்லி பொய் சொல்லக்கூடாது. தெரியாத விஷயத்தை கற்றுக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அடுத்தவங்க உழைப்பை நீ எடுத்துக்கிட்டு அதுக்கான பெயரை நீ வாங்கக்கூடாது, இதை மனசில் வச்சிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்புக்கும் அவரது அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பதவியை அவர் வீட்டில் கொடுத்துருந்துருக்காரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன். பாய்.